ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் சுகுமார் சார், அவருடைய ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இது அது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணும். இந்த கம்பெனிக்கு தொடர்ந்து அவங்க படங்கள் பண்ணணும். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. எவ்வளோ சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜெயசித்ரா மேம், உதயகுமார் சார், ரேகா மேம், அண்டு என்னுடைய கோ ஆக்டர்ஸ் வந்து யுவன், அப்புக்குட்டி, அப்புறம் ஷாலினி, எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். உதயகுமார் சார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் அது ஹியூமர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு சீனில், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஒரு 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 லவ்லி ஃபிலிமாக இருக்கும். ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம்னு இல்லாமல் ஒரு பெரியவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. அண்டு சந்திரமௌலி அதை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கூட ரைட்டர்ஸ் சவரி, பாக்கி, சேஷன் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி ஒரு ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி. கணேஷ் சார் அவ்வளோ அழகாக என்னை காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சுகுமார் சார் தொடர்ந்து படங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் தமிழ்லேயும் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரெக்ட் பண்ணணும் சார். அண்ட் thank you. This journey started, it's almost 1.5 years that we've shot for this film, and this was a long journey. So everybody in this film became a family because we shot for so long, we had no option, we had to become a family. So we have extreme memories with this film, and thank you so much. I really want you guys to see the film. Thank you to all the media people for coming, for accepting Arjun Reddy's Preeti and still showering love, and I hope you see us in this film and show the love. And it's a beautiful film. It's the songs are beautiful. It goes to GV. The songs are beautiful, and I hope you all love this film. It's going to be out in theater soon. I hope you go watch it with your family, your friends, your grandparents, your brother, sister, boyfriend, girlfriend, anybody. It's still going to be entertaining. So go watch the film, and I hope you all love it. Thank you. Padam eppadi aarambichathu andha yosana vandhana first mukkiyamaana kaaranam Sukumar sir da. நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரைட் வாங்கி எனக்கு கொடுத்த பிறகு சென்னை வந்து பார்த்தா சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது. எந்த ஆர்டிஸ்ட்டை போனாலும் நீ என்ன பண்ணியிருக்க, அது பண்ணியிருக்க, இந்த நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. அப்போ நம்ம எதுக்கு டைரக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பொன்றாமா கூப்பிட்டு என்ன பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஓகே சார், நான் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மீட்டிங் வரை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது முடியாத பட்சத்தில் என்கிட்ட சொன்னார், சார் இது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தான் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது முடியாது, என்னால் இந்த சூழ்நிலையில் முடியாது அப்படின்னாரு. அந்த சந்தர்ப்பத்தில் சார் வந்தார் சென்னைக்கு. வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேர் போகும்போது இந்த டைரக்ஷன் மேடம் போய் பேசும்போது, நீ தானே டைரக்ட் பண்ணது, நான் ரைட்ஸ் வாங்கி கொடுத்தேன், நீ அவங்ககிட்ட என்ன பேசியிருக்கே அப்படின்ற விஷயத்தை வந்து உடைச்சார் என் ஃப்ரெண்டு கலை. ஸோ அப்புறம் இவர் சொன்னார், உனக்காக தான் நான் ரைட்ஸ் வாங்கி கொடுத்தேன், நீ அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட சொல்லி, இல்லைங்க ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, என்ன சிக்கலன்னா ஆர்டிஸ்ட் போய் சொன்னால் நான் புதுசு நான் பண்ணுறேன்னா அது என்னமோ மாதிரி பார்க்குறாங்க, அது கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை பற்றி உனக்கு யார் வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி இந்த கேரக்டருக்காக இவர் ஜீவி சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு ஒன்று, அப்படியா, சரி நான் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எப்போ போகிறீங்க ஊருக்கு, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், அவர் அப்படியே ஹைதராபாத் கிளம்பிட்டார். ஒரு 10-15 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோனு, நான் ஜிவி ஓகே பண்ணி வச்சுருக்கேன், அந்த அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அமைஞ்சதுனால நான் டைரக்டர் ஆக முடியுது, இல்லைன்னா நான் டைரக்டர் ஆக முடியாது. அதுவும் சொல்கிற முக்கியமான விஷயம், இவ்வளோ எல்லாம் அமைஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ணி ரைட்ஸ் வாங்கி கொடுத்து இது பண்ணி அது பண்ணி இப்போ டைரக்ட் பண்ண அப்படின்னா ஈஸியான ஒரு விஷயம், அது சுத்தறதா ரொம்ப அலைச்சல். அது எனக்கு இட் வாஸ் சர்வ்ட் இன் பிளாட்டர். ஃபார் மை ஃபர்ஸ்ட் மூவி ஐ கேம் டு மத்ராஸ் டு மீட் ஹிம் அண்ட் ஐ ஆஸ்க் ஹிம் டு to art direction, to do the art direction for my movie, but it's not happened, and always eager to work with you. I'm waiting for you to enter into my project. So thank you sir, and especially I have to tell Jayachitra madam, chellar kottu chittamma, I think and the age life, she came and how she's talking, her voice is like what should I say, we are so young and her thoughts are young, and so really you're always mesmerizing us since my childhood days. You're all now also
Ma'am, your speech is fabulous. So, thank you for... we're lucky to have you. We're honored to have you in this movie. Thank you, ma'am. And how to tell Shalini Pandey, you're a beautiful actress, seriously. So your performance is awesome. Because in Telugu, Tamanna did that role. We thought like she's she has done very good job in Telugu. So some people say said that they can't repeat the same magic, but actually the character is a little dramatic in Telugu, but she managed little naturally in Tamil, and her kutti kutti expression la super irukku. Thank you. And Prakash, I have fan me, a very big fan of your music. Now I have become very big fan of your performance. So on the ego ella or small, both the artists, actually it's a complementary. If the this he's doing well, she does well. So it's a complementary. Both are very good assets for this project. And Rekha ma'am, thank you very much. Jayachitra enudi mudal நாய் என்னுடைய படத்தினுடைய நாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெயச்சித்ரா மேடம் தான் சொல்லணும். எப்படின்னா நான் முதல் அசின் டைரக்டராக வேலை பார்த்த படத்தினுடைய நாய், ஏழை பணக்காரன்னு சொல்லி ஒரு படம், ஜி ராமகிருஷ்ண சார், அதுதான் முதல்ல நான் அசின் டைரக்டராக போய் நின்றேன். அந்த படம் முதல் நாள் பார்த்தோம், ரெண்டாவது நாளோட பேக்கப் ஆகி போச்சு. அந்த படத்தில் முதல் நாள் இவங்களை பார்க்கும்போது இவங்களையெல்லாம் பார்க்குறதெல்லாம் பெருசாக, ஏன்னா சினிமாவில் பார்த்தது. அதுக்கப்புறம் செட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க படங்களை எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு. அப்போ ஜி ராமகிருஷ்ண சார் வந்து டைலாக் ஒன்று சொல்லி கொடுத்தார், ஒரு சீனோட டைலாக் என்னங்கிறது அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போது கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்க ஜெயச்சித்ரா மேடம் அவர்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நின்னாங்கண்ணே, இப்போ சொன்னீங்களே அந்த டைலாக்கு, அது நான் க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது, இன்னும் இவங்க ஆர்டிஸ்ட்டு டைலாக் கேட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே, இது க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஜி ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே அவர் இப்படி பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு, ஏன்னா அவர் மார்க் பண்ணி வச்சுருக்காரு அது க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆச்சரியமாக இருந்தது பார்த்துக்கிட்டேன். சரி, ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எது எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அப்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் தான் உண்மையிலேயே அந்த ஷார்ட்டுகள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதில் ஒரு சீன், அதில் நான் சிவப்பு ரோஜாக்கள் டைலாக் எழுதியிருந்தேன். என்னென்னா கடையில் இருப்பாங்க ஸ்ரீதேவி மேடம், அப்போது ரெகுலராக கடைக்கு வருவார். இவர் வரும்போதெல்லாம் கமலஹாசன் வந்து நேராக வருவார், வந்துடனே கர்ச்சிப் அப்படிம்பார், உடனே இவன் கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது தடவை வருவார் கடைக்கு, அதே மாதிரி கர்ச்சிப் எடுத்து வைப்பாங்க. மூணாவது தடவை வரும்போதே பார்த்துட்டு ஸ்ரீதேவி இவங்களே என்னென்னா கர்ச்சிப் எடுத்து டக்குன்னு அப்படி வைப்பாங்க. அவர் வேணும் குசும்பா, இல்லை எனக்கு கர்ச்சிப் வேண்டாம் அப்படின்னு இவங்க ஷாக் ஆவாங்க. எனக்கு பனியன் வேணும் அப்படிமா, உடனே சிரிச்சுட்டு கீழே குமிஞ்சு பனியன் எடுப்பாங்க. எடுக்க போகும்போது திடீர்னு கேட்பாங்க, பனியன் கை வச்ச பனியன் வேணுமா கை வைக்காத பனியன் வேணுமா அப்படிம்பாங்க. உடனே அவர் கமல் வந்து நான் எழுதியிருந்தேன், யூஸ்ஃபுல்லாக கை வைக்காத தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அப்படின்னு. இது ரெண்டு பேர் இப்படி நிற்கிறாங்க, ரெண்டு பேர் ப்ரொஃபைல் நிற்கிறாங்க, அதை ஷார்ட் இப்படியே வச்சுட்டு அப்படியே எடுக்கிறாரு எங்கள் டைரக்டர். நான் டைரக்டர் சார் அதை கட் பண்ணி எடுக்கலாம் என்ன கட் பண்ணி சும்மாரியா டைம் போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லை சார் கமல் அது க்ளோஸ்அப்பில் சொன்ன நல்லாயிருக்கு, இல்லை சஜஷனில் சொன்னால் நல்லாயிருக்கு, என்ன க்ளோஸ்அப்பில், இல்லை சார் அது இப்போ நான் கை வைக்காததான் லைக் பண்ணுவேன்னா அது தனியாக அவருக்கு ஷார்ட் வச்சோம்னா அது ஒரு டைப்பாக அப்படி ஒரு ரியாக்ஷனோட மேலேருந்து கிளம்பிச்சு. ஏன்னா எழுதுனவனுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகணுமேனு எனக்கு ஃபீலிங்கு. அவர் டைம் ஆகுதுன்னு இப்படின்னு வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி ப்ரொஃபைலாக சொன்னால் இதில் என்ன அது அந்த பஞ்சே ஒர்க் அவுட் ஆகாதே. அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை போட்டதுக்கப்புறம், யோ எனக்கு ஷூட்டிங் முடிக்கணுன்ட்டு என்ன விளையாடுறியா, இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது எழுதுந்தே தேட்டரில் கிளாப்ஸ் அடிப்பாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஷார்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது,
எதை க்ளோஸ்அப்பில் சொன்னால் நல்லாயிருக்கும், எதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க கூட அந்த படத்தில் ஃபஸ்ட் நடித்தது, அது அது ஃபஸ்ட்டு படம் நடித்ததில்ல, அவங்க நடித்த படத்தில் வந்து முதல் முதல் ஏழை பணக்காரன், அப்புறம் ரெண்டாவது நாள் போயிடுச்சு. அவங்கள வந்து நான் நடித்த சந்திரமௌலி வந்து இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டு நியூயார்க்கில்லாம் இருந்தவர், அவர் ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி நேசித்து வந்து படம் எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஜெயசித்ரா மேடத்தை பற்றி அப்படியே அவர் பேச ஆரம்பிச்சுன்னு தான் லேசாக ஷார்ட்டுக்கு ஷார்ட்டு நம்ம ஸ்னேகனெல்லாம் ஓவர் கிராஸ் பண்ணி வர லேசாக மனசுக்குள்ள ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்னென்னா செக்ரட்டரி ஆனதுனால உதயகுமார் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அழகாக அறிமுகப்படுத்தி பேசிட்டார். ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்கும் யார் யார் என்ன அதுன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டார். அதனால் பெருசாக நல்லா ஓடின படம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி ப்ரூவ் ஆன படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தது. அதில் எல்லோரும் பேசும்போது ஜிவி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கும் அதை பார்க்கணும்னு ஆவலாக இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாலேயே நான் வந்து அந்த தெலுங்கு படத்தை இன்றைக்கி எப்படி நைட்டு பார்த்துருவேன் 100% லவ் என்னென்னா இதை பார்த்துட்டு அதை பார்த்தா தான் அந்த கம்பேரிசன் எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் நானும் படம் பார்க்குறதுல ஆவலோடு இருக்கேன். படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று ஒன்று சந்திரமௌலி மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், அவரே சொல்லிட்டாரு. அவர் வந்து என்னை வந்து இந்த படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தாரு, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தாரு, அப்புறம் இப்போ முன்னால் பார்த்தாரு. நடுவில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒரு தடவை கொஞ்சம் முகவாட்டமாக இருந்தார். என்ன இல்லை சும்மா உங்களை பாட்டு போகலான்னு வந்தேன். இல்லையா என்ன ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கானே. இல்லை இல்லை சார், அது உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். படம் கொஞ்சம் டிலே ஆகுது, அதில் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கு ஒரே அப்செட்டாக இருக்குது. நான் நியூயார்க்லேருந்து வந்து மறுபடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்படியெல்லாம் கொஞ்சம் மனவாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லேசாக ஃபீலிங்காக சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன் நியூயார்க்லேருந்து இங்கே வந்தது இவருக்கு ரொம்ப ஃபீலிங்னா, இங்கேருந்து நான் நியூயார்க்கில் போனது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. கோமாளி கதை மேட்டர் என்ன சொல்கிறது, பிரச்சனையில் தான் இருக்குது கதை. இந்த கதை எடுத்துட்டா பிரச்சனை அதுதான். அது அதில் ரொம்ப காமெடி என்ன அப்படின்னா, எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் அந்த கதையில் பார்த்தா அந்த சாராம்சம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் சொன்னார், சார் ஃபுல் இது பாருங்கள் அப்படின்னா. இல்லைப்பா ஃபுல் இது பார்க்க வேண்டியதில்ல, அந்த சாராம்சம் தானே நாங்கள் பார்க்கணும். அப்படி இல்லை சார், ஃபுல் படம் நான் காமிக்கிறேன், அது வேறு இது வேறு அப்படின்னா. இல்லையா இது இல்லாமல் அது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை, இதை தூக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை நடந்துட்டுருக்கு. அதில் இன்னும் தீர்மானத்துக்கு வர முடியல. ப்ரொடியூசர் வந்து அவரை கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார், சார் நீங்கள் சங்கத்துலேருந்து வந்திருக்கீங்க ஓகே, பட் அந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கன்னா அந்த டைரக்டருக்கு எங்களுக்கு சிங்க் ஆகலை. இது இன்றைக்கி இல்லை, இது ரொம்ப காலமாக. இந்த கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு பையன் கதை சொன்னான், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதாவது அவுட்லைன் பிடிச்சிருந்தேன். அந்த லைன் கல்யாணம் ஆனோடனே புருஷனுக்கு வந்து ஆண்மையெல்லாம் போயிடுச்சு, அதில் வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது கதை சொன்னான். அந்த லைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேறு ஒருத்தர், அப்போ ஒன்று சினிமா கூட வரல நான், வேறு ஒருத்தர் வந்து எடிட்டர் ராஜகோபால் அவங்க எல்லாம் வந்து படம் பண்ணுறோன்ட்டு இந்த கதையை கொஞ்சம் கேளுங்கன்னா, நான் அவுட்லைன் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க எடுக்கலை. அப்புறம் ராஜ்கண்ட் சார் படம் எடுக்கும்போது அஸ்வின் டேரக்டர் 16 வயதில் அது ரயிலெல்லாம் முடியும் போது பாலகுருடனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் டைரெக்ஷனாக போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு கதை வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக நேரக்ட் பண்ணேன். நல்லா இருக்கு ராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரின்னு சொல்லி வாங்கிக்கலாம், இதையே பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு பையன் இந்த அவுட்லைன் சொன்னான், அந்த ஒரு அதை வச்சு தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பையனை கூப்பிட்டு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கிக்கலாம் எழுதி வாங்கினான். யாரையா பையன் அப்படின்னு. அப்புறம் ஒரு புது பையன் அவன் இப்படி சொன்னான் அப்படின்னு. அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா போய் ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணிட்டேன், அதனால் உன்னோட அவுட்லைன் தானே, போய் சொல்லி நான் தான் அவுட்லைன் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன உனக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, 5000 10000 ஏதாவது கொடுப்பாங்க கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சரி சார்ன்ட்டு போனார். போனோடனே அவர்கிட்ட, நீ தான் எழுதுனியாப்பா? ஆமாம் சார், என்னோடய அவுட்லைன் அவர் வேறு சொல்லியிருப்பார், பட் நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு. அவர் சொல்லுங்க அப்படின்ட்டார். இவன் உட்காந்து ஃபுல்லாக சொன்னான்.
சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அவனை வெளியேறுன்னு சொல்லிட்டு, நீ சொன்னதுக்கு அவன் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்ககிட்ட எதுக்கு நான் ரைட்ஸ் வாங்கணும், அப்புறம் நான் கெஞ்சுறேன் இல்லைங்க, அவன் சொன்ன அந்த ஒரு லைனை வச்சு தான் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் ஆண்மை இல்லாதவன் அப்படின்னா. அப்புறம் அவனை என்ன உன்னை எவன்டா போய் உள்ளே உளர சொன்னான், பேசாமல் போய் நான் சொன்னேன் பேசாமல் சொல்லிட்டு காசு தான் நீ பேசணும், எதுக்கடா இது போய் உளறேன் அப்படின்னு. இப்போ ராஜ்கண்ணு சார் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. இல்லை சார், அந்த அவுட்லைன் சொன்னதுங்கிறது இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஆண்மை இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் அவனும் கொஞ்சம் எகிரி, ஆமாம் அது நான் சொன்னது அப்படின்னா ராஜ்கண்ணு கோவம் வந்துச்சு. ஏய் சார் தான் ஒரு படத்தில் கேஎஸ்ஜி வச்சுட்டாரு, அதுலேயே புருஷனுக்கு ஆண்மை இல்லை எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்காங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்றது சுத்தமாக கிடையாது போட அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் எல்லாம் கெஞ்சி கூட்டாடி அது ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். ஸோ அது மாதிரி கதையான்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இப்போது பிரச்சனைகள்ங்கிறது அது நான் அங்கே போய் உகந்ததுக்கப்புறம் நிறையா வந்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயங்கள் சொல்கிறாங்க. இது எங்கள் சங்கத்திலேயே சில பேர் கேட்டாங்க, ஏன் சார் ஒருத்தர் வந்து கதை எழுதி அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான், அதே தாட் எனக்கு 3 மாதம் கழித்து எனக்கு வந்ததுன்னா நான் அதை செய்யும்போது அது எப்படி சார் திருட்டாகும் கேட்டால் நியாயமான கேள்வியாக இருக்குது. அப்புறம் சீனெல்லாம் வந்து யாரோ எப்போ எந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு 15 சீனு 10 சீனு ஒரே மாதிரி வந்ததுன்னா தான் அந்த கதையை திருடுனதாக அர்த்தம். திருட வேணும் ஒரே மாதிரியாகவே எழுதுவான், அவன் மாற்ற மாட்டானா, அவன் நாய் என்ன பூனையம்மா பூனையை வந்து வேறு மாதிரி எதாவது பண்ணுவான், அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த சங்கத்தில் சிக்கினதுலேருந்து இந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இன்னும் பஞ்சாயத்து தீரல. அநேகமாக நாளைக்கு நல்ல நீங்கள் பேசி கரெக்டாகிடும் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே ப்ரூவ் ஆனதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாம் வெற்றி விழாவில் சந்திப்போம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.